நெல்லை மாவட்டம் வள்ளியூர் அருகே உள்ள தனியாருக்கு சொந்தமான கோழி பண்ணையில் கனமழையின் காரணமாக தண்ணீர் உட்புகுந்துள்ளதால் 5000க்கும் மேற்பட்ட கோழிகள் தண்ணீரில் செத்து மிதக்கின்றன. இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் சுப்பிரமணியன் வழங்க கேட்கலாம். சுப்பிரமணியன், இதுகுறித்த கூடுதல் தகவல்களை பதிவு செய்யலாம். வணக்கம். வள்ளியூர் அருகே உள்ள தலைவர் மனை என்னும் கிராமத்தை சேர்ந்தவர் வில்சன். இவர் வந்து புல்குருப்பட்டி ஊராட்சிக்குட்பட்ட ஆனைகுளம் பகுதியில் வந்து கோழி பண்ணை வைத்து நடத்தி வருகிறார். நேற்று மாலை வந்து வள்ளியூர் பகுதியில் வந்து இடியுடன் கூடிய கனமழை வந்து கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் பெய்தது. இதனால் வந்து துலுக்கருப்பட்டியில் இருந்து ஆனைகளை செல்லும் கால்வாயில் வந்து நள்ளிரவில் வந்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. அந்த ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் வந்து கால்வாயில் உள்ள தடுப்பணைகள் மோதி அருகில் இருந்த வில் சென்பவர்கள் கோழிப்பனைகளும் புகுந்தது. இதனால் வந்து கோழிப்பனையில் இருந்த 5000க்கும் மேற்பட்ட கோழிகள் 3 அடி தண்ணீர் மூழ்கியது. மூழ்கிய கோழிகள் அனைத்துமே உயிரிழந்து விட்டது. காலையில் கோழிப்பனை உரிமையாளர் வில்சன் கோழிப்பனைக்கு வந்து பார்த்தபோது அனைத்து கோழிகளும் நீரில் மூழ்கி இறந்து கிடப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். இது குறித்து வந்து வள்ளியூர் போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு வள்ளியூர் போலீசார் வந்து வழக்கு பதிவு விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அதாவது இந்த விற்பனைக்கு கொண்டு செல்ல தயாராக நிலையில் இருந்த கோழிகள் வந்து உயிரிழந்ததை இருப்பது இந்த 1,00,000 ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டிருப்பதாக வில்சன் தெரிவித்துள்ளார். தகவல்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.